அண்ணாவின் நினைவின நாளில் நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். மட்டக்களப்பில் இந்த நினைவு கட்டாயம் செய்யப்பட வேண்டிய தேவையின் நிமித்தம் உங்களை தெரிய மீளத்தில் எவ்வளவு தாய்மார் கண்ணீரை விட்டு கொண்டிருந்த வேளையிலும் தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக தனது பிள்ளை 32 வருட காலமாக இந்தியாவில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தும் திருச்சியில் சிறப்பு முகாமில் தனது பிள்ளை பட்ட சித்திரவதைக்காக ஒருவேளை உணவாவது என்ற பிள்ளைக்கு நான் ஊட்டிவிட வேண்டும் என்ற ஏக்கத்தில் பார்த்திருந்த இந்த தாய்க்கு வந்து கட்டுநாயக்கா விமானத்தில் 22 வயது இளைஞனாக போன தனது பிள்ளை இன்றைக்கு சடலமாகத்தான் தனது வீட்டுக்கு வருமான் என்று தான் எதிர்பார்த்திருக்கவில்லை. இந்த தாயின் இந்த அவல நிலைக்கு வந்து இலங்கை அரசு உட்பட இந்திய அரசும் பொறுப்பு கூட வேண்டிய கடப்பாடு உள்ளது. நாங்கள் நிறைய தாய்மார்களின் கண்ணீருக்கு பதில் கேட்டுக்கொண்டு காலங்காலமாக வீதியோரங்களில் போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுக்கு இந்த சாந்தன் அண்ணாவின் மறைவும் அந்த சாந்தன் அண்ணாவின் தாயின் ஒரு பரிதவிப்புக்கும் ஒவ்வொருத்தராலையும் பொறுப்பு கூற முடியாத ஒரு அவல நிலையில் இருக்கின்றோம். அந்த தாயின் கண்ணீருக்கு எல்லா பொறுப்பு வாய்ந்தவர்கள் கட்டாயம் பொறுப்பு கூறி ஆக வேண்டும். அதே போன்று எஞ்சியிருக்கு இந்த சிறப்பு முகாம் என்ற போர்வையில் அங்கு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு திருச்சியில் இருக்கின்ற ஏனையவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் விரும்பிய நாட்டுக்கோ ஈழத்துக்கோ திரும்பி வர உயிரோடு திருப்பி தர வேண்டும் என்றதை நாங்கள் நிகழ்வில் விதேகமாக கேட்டுக்கொள்வதோடு சாந்தண்ணாவின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றால் அந்த அனைத்து உறவுகளும் உமது நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று அதுதான் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற காணிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தருணத்தில் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். துக்க நிகழ்விலே சகோதரன் சாந்தனுடைய வித்துடல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சகோதரன் சாந்தன் அவர்கள் அநியாயமாக குற்றச்சாட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். மிகவும் வறிய குடும்பத்திலிருந்து 90 ஆண்டு காலப்பகுதியிலே அவர் இந்தியாவுக்கு சென்று அவருடைய கல்வியை கற்றுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக ஆயத்தமாயிருக்கின்ற நேரத்திலே துரவிஷ்டவிசமாக நடந்த ஒரு சம்பவத்திலே சாந்தனை ஒரு குற்றவாளியாக பிடித்து இன்னுமொரு சாந்தன் குற்றவாளி என்ற ஒரு சாந்தனை பிடிப்பதற்காக பேரிலே சாந்தன் என்று இருந்தபடியால் அவரை கைது செய்து அங்கத்தே புலனாய்வுத்துறையினர் அவர் மீது குற்றம் சாட்டி அவரை குற்றவாளியாக நிரூபித்து அவரை சிறையில் அடைத்தார்கள். உண்மையிலே சாந்தன் என்றவர்கள் அவரை கைது செய்தார்கள். பிடிக்கப்பட வேண்டிய சாந்தனை பிடித்த பின்பு அவரை இந்தியாவிலே என்கவுண்டரிலே படுகொலை செய்து அந்த பக்கர புத்தி கொண்ட புலனாய்வுத்துறைகள் அந்த சாந்தனை விடுவிக்கவில்லை. தங்களுடைய அதிகாரிகளிடமிருந்து தாங்கள் தப்புவதற்காக படுகொலை செய்யப்பட்ட சாந்தனை படுகொலை செய்துவிட்டோம் என்று உண்மைகளை சொல்லாமல் அநியாயமாக அப்பாவியான ஒரு இந்த சாந்தன் அவர்களை சிறையில் வைத்து இன்று அவருடைய வித்துடல் இலங்கைக்கு வரவேண்டும். அந்த தாயினுடைய ஏக்கம் இந்த புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாயிருந்த அதிகாரிகள் அவர்களுடைய தவறுதான் இவர் இந்த இறப்புக்கு காரணம். இந்தியாவினுடைய கலைஞர் டிவியிலே கடந்த காலங்களில் நடந்த விவாதத்திலே 4 பேர் பங்கு பற்றினார்கள். அதில் 2 பேர்கள் புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர்கள், இன்னொருவர் இந்தியா காங்கிரசினுடைய மூத்த அரசியல்வாதி திருச்சி வேலுசாமி அவர்கள், இன்னும் ஒரு பத்திரிகையாளர்கள். இன்றைக்கு நாங்கள் யூடியூப்பிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழா பாண்டியன் அவர்களும் திருச்சி வேலுசாமி அவர்களும் அன்று நடந்த டிபைட்டினுடைய சம்பவங்களை சொல்லுகிறார்கள். கலைஞர் டிவியிலே நடந்த டிபைட்டிலே சொல்லுகிறார் ஒரு அதிகாரிகளுக்கு 2 பேருக்கும் நடந்த வாய்த்தக்கராலே நீங்கள் தானே சாந்தனை படுகொலை செய்தீர்கள், உண்மையான சாந்தனை நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள் அன்று. ஆனால் 33 வருடனுக்கு மேலாக எந்த சகோதரனை ஏன் இந்த சிறையில் வைத்து இத்தனை கொடுமைக்கும் பின்பு அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பாமல் அந்த ஏக்கமுள்ள தாயினுடைய பார்வைக்கு விடாமல்
நீங்கள் இன்றைக்கு அந்த தாய்க்கு ஒரு மித்துடலை கொடுத்து அனுப்புகிறீர்கள். மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உண்மையை கண்டுபிடித்து இந்திய அரசாங்கம் இதுக்கு உண்மையை கண்டுபிடித்து அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று இத்தருணத்தில் வேண்டி நிற்கின்றோம். மண்ணுக்காக அல்லது மண்ணின் விடுதலைக்காக பலர் போராட்டங்களில் இணைந்தார்கள். சிலர் போராட்டங்கள் இணையாமலே பல உதவிகளை செய்தார்கள். அந்த வகையில் இந்த சாந்தன் என்பவர் யார் என்பதை முதலில் நாங்கள் தெரிவிக்க வேண்டும். சாந்தனின் இயற்கையான பெயர், அவர் பிறந்தது வந்து யாழ்ப்பாணத்தில், சுதேந்திர ராஜா தான் அவரின் பதிவு பேர். அவர் 21 வயதிலே இந்தியாவிலே சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப பொறியியல் பீடத்திலே ஒரு மாணவனாக இணைந்து ஒரு மாணவனாக அங்கிருந்தார். அங்கிருந்து படித்து கொண்டிருந்தார். அவர் அங்கு படித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கு பல்வேறுபட்ட நிகழ்வுகளிலே அவர் கலந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் 1991 ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலை இடம்பெற்றது. அந்த படுகொலை இடம்பெற்றதில் சந்தேக நபராக 26 பேர் ஆரம்பத்திலே பிடிபட்டிருந்தார்கள். அந்த 26 பேரிலே இந்த சாந்தன் என்பவரும் பிடிபட்டிருந்தார். உண்மையிலே நீங்கள் ஊடகங்களிலே பார்த்தீர்களாக இருந்தால் இந்த சாந்தன் என்கின்ற பேரிலே 2 பேர் இருந்திருக்கின்றார்கள். பல ஊடகங்களிலே இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே எந்த சாந்தன் அதிலே சம்பந்தப்பட்டார் என்பது கூட தெரியவில்லை. இவர் தெளிவாக கூறியிருந்தார், தனது உண்மையை அவங்க தெளிவுபடுத்தியிருந்தார். நான் என்னத்துக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தேன், எதுக்காக வந்திருந்தேன் என்று. ஆனால் அவர்கள் அதை கணக்கெடுக்கவில்லை. அவர்கள் அந்த பேர் சாந்தன் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு இவரை கைது செய்யப்பட்டதாக இப்பொழுது பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர் 21 வயதிலே இந்தியாவில் சென்றார். 22 வயதிலே அந்த நிகழ்வு அங்கே ராஜீவ்காந்தியின் படுகொலை சம்பவம் இடம்பெற்றது. அதற்கு பிறகு சந்தேகத்தின் பேரிலே அவர் 1992 பிடிபட்டிருந்தார். 32 வருடங்களாக சிறையிலே, இந்தியா சிறையிலே இருந்து பல்வேறுபட்ட போராட்டங்கள் செய்யப்பட்டு பல நீதிமன்றத்திலே அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர் உட்பட ஏனைய முருகன், நளினி இவர் உட்பட பலருக்கும். அதிலே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது இவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. அதை மத்திய அரசாங்கம் ஏற்காமலும் இருந்தது. அதற்கு பிறகு அங்கிருக்கின்றவர் பல்வேறுபட்ட போராட்டங்கள் செய்து பல துன்புறுத்தல்கள் பல விடயங்கள் செய்து இப்பொழுது 55 வயதிலே அவர் விடுதலை பெற்றிருந்தார். இந்த விடுதலைக்காக, விடுதலை பெற்ற உடனே அவரை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறுபட்ட தரப்புகள் அதிலே கூடிய அக்கறை செலுத்தியது. அதில் எங்கள் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த இப்போ புதிய தலைவராக இருக்கக்கூடிய சிவஞானம் சிறிதரன் அவர்கள் மிகவும் அக்கறை காட்டியிருந்தார். அது தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலைத்திருந்தார். ஜனாதிபதி அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவரை இலங்கையிலே வரவழைப்பதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் அவருக்கான விசா வழங்கப்பட்டு அவர் நேற்று, அதாவது 28 மாலை இலங்கைக்கு வருவதாக இருந்தபோதுதான் திடீரென்று, அதற்கு முன்பு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு சுகயீனம் ஏற்பட்டதாகவும் அந்த சுகயீனத்தின் மூலமாக அவர் மாரடைப்பு வந்ததாகவும் இப்பொழுது கதை வருகின்றது. உண்மையில் அதிலே பல சந்தேகங்கள் இருக்கின்றது, பலர் கூறுகின்றார்கள். இது ஒரு இந்திய அரசாங்கம் செய்த ஒரு படுகொலை என்கின்ற விடயத்தை கூட பலர் அதிலே சந்தேகப்படுகின்றார்கள். அதில் நாங்கள் அதில் எந்த விடயம் அதில் சதியா அல்லது விதியா என்பதை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அந்த தாய், இவரின் தாயை பொறுத்த மட்டிலே யாழ்ப்பாணத்தில் இருந்து தனது மகன் வர வேண்டும், மகனை காண வேண்டும் என்ற ஒரு ஏக்க பெருமூச்சியுடனே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தார். இவர் விடுதலை செய்ததுக்கு பிறகு இவரின் தம்பி ஒருவரை அங்கு பார்ப்பதற்காக அங்கு அனுப்பப்பட்டது. இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட போது நீங்கள் அந்த படத்தை பார்த்திருப்பீர்கள். மிகவும் ஒரு ஏக்க பெருமூச்சியுடன் அவருடைய பார்வையிலே இருந்து அவர் தந்தை தாயை பார்க்க வேண்டும், தனது மண்ணை தரிசிக்க வேண்டும் என்ற ஏக்கம் அவருக்கு இருந்த போது கூட அவரை தரிசிக்க முடியாமல் இருந்தது. இதிலே பலர் ஊடகங்களில் இன்றும் கூட ஒரு பதிவை பார்த்திருந்தேன், நான் எனக்கும் கூட அந்த பதிவை போட்டிருந்தார்கள். தாயை ஏன் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் அங்கு அனுப்பவில்லை, அதுக்கான முயற்சியை அரசியல்வாதிகள் செய்யவில்லை. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம். அவ்வாறு அனுப்பியிருந்தால் அவரை அந்த மனம் ஓரளவாவது அவருக்கு ஆறுதல் அடைந்திருக்கும் என்ற விடயத்தை கூறியிருந்தார்கள். அதில் உண்மை என்னவென்றால் ஏன் அனுப்பவில்லை என்பதற்கு நான் அந்த காரணங்கள் பலது இருக்கலாம். ஏனென்றால் சில நேரம் அந்த தாய் பல விடயங்களை உதவி செய்தவர்கள் நிச்சயமாக தனது தம்பியை அங்கே எடுத்தவர்கள் தாயை அனுப்புவதற்கான முயற்சி எடுக்காமல் விட்டிருக்க மாட்டார்கள். நான் நினைக்கின்றேன், தாய் அவர்கள் இலங்கையில் இருந்தால்தான் தாயை பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து அவர் இலங்கைக்கு கொண்டு வரலாம் என்கின்ற விடயத்தை கூட யாரும் கூறியிருக்கலாம். அதற்காக கூட தாய் இங்கே வர வேணும், அல்லது தாய் ஒரு சபதம் எடுத்திருக்கலாம், எனது மகனை இந்த நாட்டிலே பார்க்க வேண்டும் என்று கூட அவர் சபதம் எடுத்திருக்கலாம். அந்த விடயம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நடந்திருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு தமிழன்
ஒரு கல்வி கற்கச் சென்ற ஒரு 21 வயது 21 வயது ஒரு இளைஞன் இந்தியாவிலே சென்று ஒரு 55 வயதிலே கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் மூலமாகத்தான் அவர் இந்தியாவுக்கு சென்றவர். இன்று கட்டுநாயக்கா விமானத்திலே அவர் சடலமாக வந்திருக்கின்றார் என்பது ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. தாங்க முடியாமல் ஒரு வேதனையாக ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில், அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில், இலங்கை தமிழர்ச்சி கட்சியை பொறுத்தமட்டில், ஒரு ஈழத்தமிழன் இந்தியாவிலே சென்று இவ்வாறான ஒரு துன்பியலை பெற்று ஒரு சிறை வாழ்க்கை வாழ்ந்து அவரை விடுதலை செய்யப்பட்டு உண்மையிலே அவர்கள் குற்றவாளியாக அல்லது குற்றவாளியாக இருந்திருந்தால் அவர் அவரை விடுதலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறை அருளால் அவர் விடுதலை கிடைத்திருக்கின்றது. அந்த விடுதலையை கூட ஒரு உயிரோட்டமாக இந்த நாட்டுக்கு வருவதற்கான ஒரு தடையாக அல்லது ஒரு நோய் என்கின்ற காரணத்தை கூறப்பட்டு அவரின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இவருடன் இன்னும் கைது செய்யப்பட்ட ஈழத்தமிழர்களைச் சேர்ந்த இன்னும் மூவர் அந்த அங்கே இருந்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கமேலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் அவர்கள் உயிர் இல்லாமல் போயிருக்கின்றது. இன்னும் இருக்கின்றவர்களுக்கும் இவ்வாறான நிலை வருமா என்கின்ற ஏக்கம் ஈழத்தமிழர்களுக்கு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை எந்தெந்த நாட்டுக்கு அவர்கள் போவதற்காக அவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்களோ, கேட்கின்றார்களோ, விரும்புகின்றார்களோ, உடனடியாக இன்னும் அவர்களை வைத்து இன்னும் அவர்களை வரைக்காமல் இந்திய அரசாங்கம் பாரத நாடை காந்தியத்தை மதிக்கின்ற அந்த நாடு முதலாவது செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், இவரின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பலர் இந்தியாவில் எங்கள் ஈழத்தமிழர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சிறையிலே இருந்து விடுதலை பெற்ற அந்த மூவரும் மீண்டும் ஈழத்துக்கு வருவதாக இருந்தால் அல்லது அவர்கள் கேட்கின்ற வெளிநாடுகளுக்கு செல்ல விருப்பமாக இருந்தால் அவர்களை நளினி உட்பட மற்றவர்களை உடனடியாக அவர்கள் அந்த சிறையிலே இருந்து அந்த அகதி முகாமிலே அந்த முகாமிலே இருந்து முதலாவது அவர்களை விடுதலை செய்து அவர்களை சுதந்திரமாக அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இங்கு கூறப்படுகின்றது. பல அரசியல்வாதிகள் கூறுகின்றார்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளே ஈழத்தில் இருக்கின்ற நாங்கள், இலங்கையில் இருக்கின்ற நாங்கள் கூறுவதற்கு முன்பே இவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆகவே ஒரு பூரண விசாரணை செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே ஒரு விடுதலைக்காக ஒரு விடுதலை போராட்டம் இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் இந்த இளைஞர் அங்கே கல்வி கற்க சென்று அங்கு நடந்த எந்த விடயங்களில் அவர் சம்பந்தப்பட்டாரோ சம்பந்தப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சிறை வாழ்க்கையிலே அவர் 33-32 வருடங்கள் ஒரு தமிழன் அங்கு சிறையிலே பல வரைபட்டு ஒரு விடுதலை கிடைத்தாலும் கூட அந்த மண்ணில் ஈழ மண்ணுக்கு வருவதற்காக எவ்வளவோ தியாகம் செய்து கூட அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. அந்த தாயின் வேதனை என்பது எங்களால் தாங்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறானவரை நாங்கள் நினைவு கூற வேண்டும், அஞ்சலி செலுத்த வேண்டும். இவ்வாறான நிலை இனிமேலும் வேறொரு தமிழர்களுக்கு ஏற்படக்கூடாது. இதை இலங்கை அரசாங்கம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஏற்றிருந்தாலும் கூட ஏற்கனவே அவரை உடனடியாக எடுத்திருக்கலாம். ஆகவே இந்த உயிர்களை நாங்கள் பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இவ்வாறான உயிர்களை நாங்கள் இழப்பதையிட்டு நாங்கள் மிகவும் மனவேதனையுடன் இவருக்கு இந்த அஞ்சலியை செலுத்துவதோடு இவ்வாறான நிலைமைகள் இனி ஏற்படாமல் இந்திய அரசாங்கமும் பார்த்து கொள்ள வேண்டும், இலங்கை அரசாங்கமும் பார்த்து கொள்ள வேண்டும். சர்வதேசத்துக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்தியாவில் இந்த சாந்தன் என்பவர் என்ற அந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது என்பதை சர்வதேசமும் கூட அதை விசாரணை செய்து பூரண அறிக்கை தரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலும் ஈழத்தமிழர்கள் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.